மக்கள் விருப்பம் தப்பாகவில்லை மகாராஜா, பார்த்திபனே ஜெயித்தான். பார்த்திபனே ஜெயிப்பான் என எனக்கும் தெரியும் மாமந்திரி. பின் வீண் சோகம் ஏன் மகாராஜா? யுவராணியின் இதயம் கவர்ந்தவனை துணை என்று உவகை அவர்கள் முகத்தில் ஊற்றாய் சுரக்கிறது. மற்றவர்கள் உவகையை பார்க்கலாம், ஆனால் என் பெண் முகத்தில் எனக்கு விதவை கோலம் தெரிகிறது. மகாராஜா, ராஜ பார்த்திபன் வம்சத்தில் பிறந்த யாரும் ராஜ்யத்தை காக்க பிராணத்தை அர்ப்பணித்தவரே 30 வயதிற்கு மேல் எவரும் பிழைத்ததில்லை. ஷேர்கானின் யுத்தத்தில் நடக்கப் போவதும் இதே. இத்திருமணத்திற்கு நான் ஒப்புக்கொண்டால் வாழ்நாள் முழுக்க என் மகளுக்கு விதவை கோலம் தான். ராஜகுரு நமக்கு அழிவீனம் என்றது இதே மாமந்திரி. யுவராணி கௌரவத்தை காப்பாற்றினேன். உன்னையொத்த வீரர்கள் பக்கத்தில் உள்ளவரை எனக்கு சோதனைகள் இல்லை. அது என் தர்மம். மன்னருக்காக என் பிராணனையும் அர்ப்பணிப்பேன். ராஜ்யத்திற்காக பிராணமே தரும் வீரனே, உன் மானசீக காதலன் தா. மகாராஜா, மகாராஜாவாக இல்லை, மித்ராவின் தந்தையாக உன்னை யாசிக்கிறேன். மித்ர விந்தாதேவி மானம், உதயகிரி கௌரவம் காப்பாற்றவே போட்டியில் இறங்கினேனே தவிர வேறு அதிகார ஆசையில் அல்ல. நான் ஒரு சைன்ய வீரன் மாத்திரம். சிறிதேனும் சிற்றுண்டு எடுத்துக் கொள்ளுங்கள், பட்டினி வேண்டாம். வாருங்கள் அம்மா. பார்த்திபா! பார்த்திபன் வரவில்லை அம்மா. இல்லை, வந்துள்ளார். பார்த்திபா, பார்த்திபா, பார்த்திபா! பார்த்திபன் இங்கே இல்லை அம்மா, ஆலோசனை கூடத்தில் உள்ளார். பார்த்திபன் இங்கேதான் இருக்கிறார், எனக்கு தெரியும். நிஜமா குருதேவா? ஆ மகாராஜா, நம் ராஜ்யத்திற்கு 40 கல் தொலைவில் உள்ளது மகேந்திரகிரி ஸ்தலம். அதிசக்தி வாய்ந்த காலபைரவனின் புண்ணிய கஷேத்திரம் அது. அங்கே நாம் ஒரு விசேஷ பூஜை செய்தால் வரும் அழிவினத்திற்கு அணை போடலாம். சுபவார்த்தை குருவே. இந்த அஷ்டகிரக கூட்டம் அஸ்தமனமாகும் முன் பூஜையை நடத்த வேண்டும். நான் முன்கூட்டியே அங்கு சென்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறேன். நல்லது. ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ. பார்த்திபா. மகாராஜா, இந்த பொறுப்பு உனதே. சித்தம். யுவராணி, நீயும் கூட பயணத்திற்கு தயாராகுங்கள். ஆயுஷ்மான் பவ, இந்த சப்த வர்ணங்களுடன் அபிஷேகம் செய்தால் காலபைரவனின் அனுகிரகம் பெற்று விடுவாய் தாய். பார்த்திபா, குருதேவா, அந்த சுவாமி ஹிருதயத்தின் உள்ளிரங்க முரசை முழங்கவிடு. ஆகட்டும்.
என் வேண்டுதல் இந்த பூஜை இல்லை. மனசாட்சியுடன் என் மீது உள்ள காதலை வெளிப்படுத்து. எனக்கு சமாதானம் இப்போதே வேண்டும். உன் இதயத்தில் எனக்கு இடமிருந்தும் அதை மறைத்ததேன். சொல், நிஜம் சொல் பார்த்திபா. சமயம் மீறி போகும் முன் பூஜையை ஆரம்பிக்கலாம் குருதேவா. அதில் இருக்கும் ஒவ்வொரு எழுத்தும் என் ரத்தத்தால் தான் பதியும். மறந்து விடாதே. சிவசிவா பார்த்திபா, ஜெகவீர், ஜெகவீர், என்ன ஆயிற்று? ரணதேவ் ராஜ துரோகம் செய்து விட்டான். ஷெர்கானோடு சதி திட்டம் போட்டு கோட்டை வாசலை திறந்து விட்டான். பாதுகாப்புள்ளவரை மித்ரவிந்தா நிழலை கூட தொட முடியாது. துரோகிக்கு நானே மகாராஜாவை கொன்றதோடு யுவராணிக்காக கான் சைன்யத்தை பெருமளவு திரட்டி இங்கே வந்து கொண்டு ராஜ்யம் எனது. இனியும் ஸ்தானம் இது. சகாப்திய வம்சம்,
நூறு வீரனுக்காவது யமனாகாம சாகாத வீர வம்சம். மான்சேங், நீ ஒப்பிச்ச சரித்திரம் உங்க ஒரு பாட்டிக்கதனை இப்பவே நிரூபிக்கிறேன் பார். ஏய் பார்த்திபா, யுவராணி இனி யுவராணின்னு வாக்கு கொடுத்துட்டேன். அவளை கூட்டி வந்து இவன் மடியில உட்கார வச்சு எனக்கு முட்டி போட்டு சலாம் சொல்லு. உன்னை பெற்றோருக்கு கொல்லியிட விட்டு வைக்கிறேன். நானும் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன் சேர்கான். அந்த ராஜ துரோகியை என்னிடம் ஒப்படைத்தார். உன்னோடு உன் சைன்யங்களும் பிறந்த ஊரை பார்க்கலாம். நீ பேசுற தொடில யமன் சாயல் இருக்கு, ஆனா நான் சிவன்டா. உன் பேச்சுக்கான ரோஷமோ ரோஷத்துக்கான வேகமோ இருந்தா என் வீரர்கள் 100 பேர் அனுப்புற யமனாரின் அந்த பொண்ணை காப்பாத்து. ராஜ்யத்தையோ ராணியோ உனக்கே ஒப்படைக்கிற. முதுகு காட்டாதவங்களா இருக்கட்டும், 100 மேலையும் அனுப்பு. விட்டா பேச்சிலேயே பூச்சாண்டி காட்டி சாகரிக்கிற ஆள் ராணி. நீ கூட்டத்தோட தைரியத்துல கத்துற, நான் ஒத்தையில தில்ல கர்ஜிக்கிறேன். 100 ஒருத்த மிச்சமான ராணி தோத்து வந்தா. ஒருத்த மிச்சங்கும் போதே நீ தோத்துட்ட ஷேர்கான். உன் ஆளுங்களும் பயந்து ஓடிட போறாங்க, சீக்கிரம் அனுப்பு. நீ பேச்சில கட்ட பொம்மன் தாண்டா, கத்தில வாத்தியாரான்னு பாக்குறேன்.